வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ நீங்களே சொல்லுவீங்க பெண்ணை பற்றி தானே பேச போகிறீங்க, பேசுங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் பெண்ணை பற்றி தான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அன்னம், அதாவது சாப்பிட்றோம் இல்லையா சாப்பாடு, இந்த சாப்பாட்டுக்கு அன்னம்னு பேர். அந்த அன்னத்துக்கு மரியாதை கொடுத்து முடிந்த மட்டும் கீழே அமர்ந்து சாப்பிடுங்க. இந்த டைனிங் டேபிள், டெஸ்க், இன்னும் சொல்லுவாங்களே, அதிலெல்லாம் சாப்பிடாதீங்க. உடம்பு முடியாதவங்க, கீழே அமர முடியாதவர்கள்லாம் சாப்பிட்றது தப்பில்லை. ஆரோக்கியம் இருக்குது, என்னால் கீழே உட்காந்து சாப்பிட முடியும்னா சாப்பாட்டை கீழே வச்சு சாப்பிடுங்க. அது அன்னத்துக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பெண் அதை பற்றி பார்ப்போம். பெண் என்பவள் யார்? அதாவது இது வந்து எனக்கு வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க, சுவாமி பெண்கள்னால் யார், பெண் என்பவர்கள் யார் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. சரி, அவங்களுக்கு தனியாக ஒரு விளக்கம் கொடுக்குறதோட இப்படி நம்ம வந்து ஒரு வீடியோவில் சொன்னோம்னா ஒரு நாலு பேருக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இதனால் வரக்கூடிய ஒரு கமெண்ட் வந்தாலும் அதில் தவறுகள் இருந்தால் நம்மளும் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகும்ன்றதுனால வீடியோவை பாருங்கள் அப்படின்ட்டேன். பெண் என்பவள் யார்? உண்மைக்குமே அவங்க என்ன கேட்கும்போது எனக்கே அதுக்கு பதில் தெரியல, என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் நான் வழக்கம் போல் பல பெரிய பெரிய அனுபவசாலிகள் இவங்களெல்லாம் ஆலோசனை பண்ணி சொல்கிறேன். பெண் என்பவள் பெண் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பெண் என்பவள் பெண் கிடையாது. பெண் என்பவள் யார்னா பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க. பிரபஞ்சம், பிரபஞ்சம் உலகம், பெண்ணுன்னாலுமே உலகம் அப்படிங்கிறது தான் பெண். ஆனால் நம்ம வீட்டில் சர்வசாதாரணமாக அந்த பெண்ணை வந்து ஒரு பெண்ணாக சராசரியாக பார்க்குறோம், அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. பிரபஞ்சம் அப்படிங்கிறதுக்கு மறுசொல் தான் இந்த பெண். இந்த பெண் தான் பிரபஞ்சம். சரி, இந்த பிரபஞ்சமும் பெண்ணும் ஒன்றா சேரும்போது, பெண் பிரபஞ்சம் ரெண்டுத்தையும் ஒன்றாக இணைக்கும் போது அப்போ ஒரு பேர் வந்துடுது உடனே அவங்களுக்கு. அப்பவும் இன்னொரு பேர், இன்னொரு அவதார பேர் ஒன்று இருக்குது. என்ன பேர்னா, உலகத்திலே மிக சிறந்த வார்த்தை, உலகத்திலேயே ஒரே ஒரு வார்த்தை மிக சிறந்த வார்த்தைன்னு ஒன்று இருக்குன்னா, பிரபஞ்சமும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் வரக்கூடிய வார்த்தை தான் பிரபஞ்சத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய உலகத்திலே அது ஒன்று தான் வந்து பயங்கரமான அற்புதமான வார்த்தை, உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் வார்த்தை என்னென்னா தாய்மை. தாய், அந்த தாய்ங்கிறவ தான் பெண், பெண்ணுங்கிறவ தான் பிரபஞ்சம்னு சொல்கிறது. அது நம்ம சொல்லலாம் அம்மான்னு சொல்லுவோம் இல்லையா, தாய்மை அப்படின்னா அம்மா. அந்த அம்மா அப்படிங்கிற வார்த்தை தான் பிரபஞ்ச வார்த்தை, பெண்ணுங்கிற வார்த்தையை சொல்லுது. அதுக்கு ஆதாரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஆதி மொழிங்கிறது தமிழ் மொழி மட்டும்தான். இதுக்கு அப்புறம் தான் எல்லா மொழியும் வந்ததாக உலக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. முதல்ல தமிழ் தான், அப்புறம் அப்புறம் நிறைய மொழிகள் வந்தது, எத்தனை மொழிகளுக்கும் அப்புறம் அப்புறம் வந்தது. ஆதி மொழி அதுனா தமிழ் மொழிங்கிறது உலகத்தில் எல்லோரும் ஒத்துக்கொண்ட, வெளிநாடுகள் போது ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா மீதி மொழிகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அம்மாங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா மற்ற மொழிகளில், அவங்கவுங்க சொல்லிக்குவாங்க அந்தந்த மொழியில் அம்மாவுக்கு ஏதோ ஒரு வார்த்தைகள் இருக்கும், நமக்கு தெரியல. ஆனால் அந்த ஊருடைய பசுமாடு இருக்குது பாருங்கள், அது சொல்லுதா பாருங்கள் அந்த மொழியில் அம்மான்னு. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அம்மாங்கிற வார்த்தைக்கு மட்டும்தான் மாடு கூட அம்மான்னு சொல்லும். ஆதி மொழி இல்லையா, ஆதியில் வந்தது மாடு, அதனால் அதுக்கு அந்த பழக்கம் தெரியும். எப்படி குலதெய்வம் மாதிரி இதெல்லாம் அந்த பழக்கத்துக்கு உட்பட்டே வர்றது. அப்பேற்பட்ட ஒரு விஷயம்தான் இது அம்மாங்கிற வார்த்தை, பெண் என்பல் வார்த்தை, பிரபஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, சிருஷ்டி தேவி. சிருஷ்டி தேவி அப்படின்னா உதிக்கிறது, எல்லாம் செய்கிறது, அதாவது உருவாகுதல்னு சொல்லுவாங்க. சிருஷ்டி தேவி யாருன்னா அதுவும் பெண் தான், மிகப்பெரிய அம்மா தாயின்னு சொல்லப்படுறவங்க. அசாம், அசாமில் இருக்கக்கூடிய காமாக்கியா தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய, நான் உபாசனை பண்ணுறேன் இல்லையா, இந்த உபாசனைக்கான தேவி காமாக்கியா தேவி. அந்த அம்மா வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சிருஷ்டி தேவி அப்படின்வாங்க. பிரபஞ்ச தேவின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கோயிலில் அங்கே வந்து அம்பாளுடைய, பார்வதி தேவியோடைய ஒரு பெண் உறுப்பு, அதாவது யோனிப்பீடம்னு பேர் அதுக்கு பேர், அந்த இடத்துல அங்கே தான் அதுதான் வழிபாடு. அப்பேற்பட்ட சிருஷ்டி தேவி, தாய்மை மிக்க தெய்வம்னு சொல்கிறாங்க. இதுதான் உலகம்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா, அம்பத்தோடு சக்தி பீடத்தில் நான்காவது இடத்துல மிக முக்கிய இடத்துல இருக்கக்கூடியது தான். எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, பெண் என்பவள் யாருங்கிறது பெண்ணுக்கே தெரியல, இதுதான் பிரச்சனை. இப்போது நான் யாருன்னு எனக்கே தெரியல அப்படின்னா பைத்தியம் தான் அப்படி சொல்லும்,
நான் யாருன்னு எனக்கு தெரியலன்ட்டு. என்ன தெரியுது அப்படின்னா நான் எங்கள் அப்பா பேர் சொல்லணும், அம்மா பேர் சொல்லணும், என் கூட பிறந்தவங்க பேர் சொல்லணும், என்னோட பழகின பேர் சொல்லணும், அப்போ தான் நான் நிலையாக இருக்கிறேன்னு அர்த்தம். பெண்களுக்கே யாரும் தெரியல அப்படின்னா பெண்களுக்கே பெண்களை யாரும் தெரியல. அவங்க எவ்வளோ கேட்டகரியில் இருக்காங்க, எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க. அந்த பெண் பிறவி என்பது எப்பேற்பட்ட மகத்தான பிறவி, கிடைக்கவே கிடைக்காத பிறவி. ஒரு இடத்துல கூட சொன்னாங்க, கடவுளை வேண்டினால் குழந்தை பிறக்கும், கடவுளை வேண்டு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆனால் கடவுளே குழந்தையாக பிறகுதுன்னா அது பெண்ணுன்னு சொல்லிட்டாங்க. கடவுளே குழந்தையாக பிறக்கணும்னா அது பெண் குழந்தையாக இருந்தால் கடவுளே பிறந்துச்சான். ஆம்பளைக்கு அப்படி இல்லை, நமக்கு எதுலேயுமே மரியாதை இல்லை, அதுலேயும் மரியாதை இல்லை. அப்போ பெண்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்குறாங்க பாருங்க, அவ்வளோ பெரிய அந்தஸ்து. அந்த அம்மா எதிரில் வந்து, நம்ம வெளியில் போகும்போது அந்த அம்மா எதிரில் வந்தால் காரியம் நடக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அந்த ஐயா எதிரில் வந்தால் நடக்கணும்னு யாராவது சொல்கிறாங்களா பாருங்க. நமக்கு எந்த அந்த 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 அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அம்மா வந்தால் நல்லா எதிரில் வந்தால் நம்ம காரியம் நடக்கும். இப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இத்தனைக்கும் அதி தேவதைகள், அதி தெய்வம் யார் அப்படின்னா அந்த பெண் தான். முதல்ல பெண்கள் தான் யாருங்கிறத உணரணும். நீங்கள் நம்ம பொண்ணாக பிறந்துவிட்டோம் இவ்வளோ தான் நினச்சிட்டுருக்கீங்க. இந்த பெண்ணாக பிறந்ததுக்கான பிறவி யோகம் வேறு யாருக்குமே கிடையாது, அத்தனை பேருக்கும் கிடையாது. எல்லா வீட்லேயும் பாருங்கள், இல்லத்தரசின்னு யாரை சொல்கிறாங்க? இவன் பாவம் போய் எங்கேயோ கஷ்டப்பட்டு, அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஏதோ 2 ரூபாய் பணத்தை எடுத்துன்னு வருவோம், அந்தம்மா வீட்டில் தான் உட்காந்துருக்கோம். இல்லத்து அரசியா அவங்க, இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் இல்லத்து அரசன்னு எங்கேயும் சொன்னதில்லை. எங்கேயாவது போய் ஒரு பஸ்ஸில் கூட ஏறினா கூட அவங்களுக்கு உட்கார்றதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க, நமக்கு கொடுக்கல. என்னென்னா தாய்மையோடைய மரியாதை, இதெல்லாம் பொறாமல் இல்லாமல் பேசலை, தாய்மையின் மரியாதை. அப்போ பெண்களுக்கு எத்தனை அந்தஸ்துகள் இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஆக நீங்கள்லாம் பெண்களாக பிறந்திருக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும், நீங்கள்லாம் பெண்களாக இருக்கிறீங்கன்னா கொடுத்து வச்சுருக்கணும். அந்த பெண்மைனா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிங்க, பெண்ணுக்கான அந்தஸ்து என்னன்னு புரிஞ்சுங்க. அதாவது உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய அந்தஸ்து என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை பிரதிபலிக்க வைக்க முடியும். ஒரு ஒரு அதிகாரி இருக்கிறாருன்னா அந்த அதிகாரி தன்னுடைய அதிகாரம் என்னன்னு தெரிஞ்சாதான் அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த முடியும். பெண்ணாகப்பட்ட நீங்கள் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, பெண்ணுன்னா பிரியம் இறங்கணும். அப்பவும் பாருங்கள், பொண்ணுக்கு தான் அதெல்லாம் இறங்கும், நமக்குன்னா ஒன்றும் இல்லை பிடிச்சிக்கிது வந்து. அப்பேர் அனுகிரகம் அந்தஸ்து அத்தனை யோகங்களும். ஒரு வழக்கத்தில் கூட ஒரு விஷயம் எடுத்துங்க, உங்கள் ஊர் எடுத்துங்க, நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க உங்கள் ஊர் எடுத்துங்க, உங்கள் ஊரில் ஆண் தெய்வம் கோயில் எத்தனை இருக்குதுன்னு எண்ணுங்க, பெண் தெய்வம் கோயில் எத்தனை இருக்குதுன்னு என்னங்க, பெண் தெய்வம் கோயில் அதிகமாக இருக்கும், ஆண் தெய்வம் கோயில் கம்மியாக இருக்கும். அத்தனை அந்தஸ்து உடையவர்கள், நிறைய குலதெய்வத்துடைய பேர் கேளுங்க, கிராம நிறைய பேருடைய உங்கள் குலதெய்வம் என்னான்னு கேளுங்க, பெண்ணுடைய பேர் தான் சொல்லுவாங்க, பெண் குலதெய்வம் தான் சொல்லுவாங்க. என்னென்ன குலதெய்வங்கள் எப்போவுமே வந்து சிறு தேவதைகள்னு சொல்கிறது, அதாவது கடவுள் கிடையாது அவங்கெல்லாம், குல தெய்வங்கிறது சிறு தேவதைகள். அதாவது இவங்களுடைய முன்னோர்களில் யாராவது ஒருத்தர் இறந்தோ அல்லது யாராவது ஒருத்தர் தியாகம் செய்தோ அந்த ஊர் வளர்கிறதுக்காக ஒரு பெரிய தியாகம் செய்திருப்பாங்க, அவங்க தான் அப்படியே அப்படியே வந்து 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 குலதெய்வமாக மாறியிருப்பாங்க. இது வரலாற்று உண்மை, தெய்வங்கள் இருக்குது. இது இந்த அதில் வந்து பெண்கள் தான் நிறைய இருப்பாங்க பாருங்கள், ஆண் தெய்வங்கள் குறைச்சலாக இருக்கும், பெண் தேவதைகள் தான் அதிகம். அப்பேற்பட்ட மிகப்பெரிய தியாகம் செய்தவரும் பெண்கள் தான். ஆக பெண்கள் யார் அப்படின்னு நான் விசாரிக்க, இதெல்லாம் நீங்கள் இப்போ இதில் என்னை விட மிகப்பெரிய ஆட்கள், விவரம் தெரிந்தவர்கள், வரலாற்றை படித்தவங்களாம் இருப்பீங்க, அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. நான் எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக பெண்களாகிய நீங்கள் முதல்ல, நீங்கள் பெண்கள் அப்படி உயர்ந்த அந்தஸ்துடைய பெண்கள்ங்கிறத உங்கள் மனசில் பிடிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையின் சிறப்பை நீங்களே யோசிங்க. உங்களுடைய தரத்தை எங்கேயுமே இழக்க தேவையில்லை, நீங்கள் உங்கள் தரம் இறங்கவே வேணாம். உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் அத்தனையுமே வேற, இறைவனுக்கு சமம். தாய் பெண் என்பது பிரபஞ்சம், பிரபஞ்சம் அப்படின்னா தாய் தான், அம்மா தாய்னா அம்மா, நம்ம வழக்கத்தில் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய அடிப்படையான வார்த்தை. இந்த அம்மாங்கிறது மனுஷன் மட்டும் கூப்பிடல, மாடு கூட கூப்பிடுது. அதனால தான் அதை தெய்வமாக வணங்கினுக்குறோம். என்ன அம்மான்னு சொல்லுது பற்றியா, அந்த வார்த்தைக்காகவே அது பின்னாடி நம்ம சுற்றி நிற்கிறோம், அதுக்கு ஒரு பூவை வச்சு போட்ட வச்சு அது பின்னாடியே வரும். அப்பேற்பட்ட அந்தஸ்துடையவர்கள் தான் நீங்கள், தெய்வத்துக்கு சமமானவர்கள், தெய்வமாக போற்றப்படையவர்கள் தான் பெண்களும் தாய்மார்களும். இதை மனசில் இறக்கி நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கிறோம், ஐயோ நான் பெண்ணாக பிறந்துட்டேன் எதுக்கடா அப்படிலாம் சொல்லாதீங்க, கடவுளுக்கு சமமான உங்களை போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் மனசில் வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.